ஹலோ சொல்ஜேஸ், இன்னைக்கு பிசிலியோ கன்சோல்லையோ வீட்டில் உட்காந்து விளாடாம கையில் எடுத்துன்னு போயிட்டு எங்க வேணா விளாடலாம் அப்படின்ட்டு ஒரு டிவைஸ் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் தான் சொல்லுங்க எனக்கு தெரியும். ஆனால் உண்மைனா ஒன்றா மொபைலில் கேமிங் வரதுக்கு முன்னாடி போர்ட்டபுளா ஹேண்டில்டா எங்க வேணா எடுத்துன்னு போயிட்டு விளாடலான்ற மாதிரி ஏகப்பட்ட கேமிங் கன்சோல்ஸ் இருந்துச்சு. இன்னைக்கு கூட ஹேண்டில் கேமிங் கன்சோல்ஸ் இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதில் பெஸ்ட் கன்சோல்ஸ் எது, அது எப்படிலாம் இருந்துச்சு, அது எப்படிப்பட்ட கன்சோல்ன்றதான் இந்த இடத்துலயே பார்க்க போறோம். அதாவது சிறந்த ஹேண்டல்டு கேமிங் கன்சோல்ஸை பத்தி தான் இந்த இடத்துலயே பார்க்க போறோம். போற பேசாம எடுக்கல போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மாதிரி ஹேண்டல்டு கேமிங் கன்சோலை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களோ அவனை மறக்காம இதை லைக் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, இன்னி வரைக்கும் வாங்கணும் ஆசைப்பட்டு இருக்கேன், நல்லா வாங்கவே முடியல ப்ரோ அப்படின்ட்டு போய் ஃபீல் பண்ணுங்க தெரியும். அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணா கூட இதில் லைக் பண்ணிட்டு உங்க ஃபீலிங்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதை படிச்சு இப்படிலாம் ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு அளவுக்கு மேல பண்ண பேசாம வீடியோ போயிடலாம். நான் கலதன் சாமி, இந்த ஷோ ஐந்தாவது இடத்துல பார்க்க போறது பிளேஸ்டேஷன் வீட்டா. இந்த ஹேண்டல்டு கேமிங் கன்சோல் 2011 தான் ரிலீஸ் ஆயிருந்தது. பிளேஸ்டேஷன் சைடுல இருந்து கடைசியா பெஸ்டா வந்த கேமிங் கன்சோல் இதுதான். இதுக்கப்புறம் ஹேண்டல்டு கேமிங் கன்சோல் பண்ணல. இதுக்கு முன்னாடி PSP அப்படின்ட்டு ஒரு ஹேண்டல்டு கேமிங் கன்சோல் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. அதனுடைய மிகப்பெரிய அப்டேட் தான் இந்த ஹேண்டல்டு கன்சோல். என்ன ப்ரோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணாத போல பில்டப் தான் பண்ணுகிறியே, இது என்ன ப்ரோ கெத்தா இருக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த ஹேண்டல்டு கேமிங் கன்சோல்ல மட்டும்தான் உங்களால வந்து ட்ரூ 1080p கேம் ஆட முடியும். ஆச்சு, இதுக்கு முன்னாடி வந்த எந்த ஒரு ஹேண்டல்டு கேமிங் கன்சோலுமே வந்து இது கிடையவே கிடையாது, இப்பவும் கிடையாது நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து டூயல் ஜாய்ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலி வந்து PSP-ல சிங்கிள் ஜாய்ஸ்டிக் தான், இதில் வந்து டூயல் ஜாய்ஸ்டிக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் டச் ஸ்க்ரீன் இருக்குது. அது ஃப்ரண்டில் வந்து ஸ்க்ரீனை டச் பண்ணிக்க முடியும், பேக்கில் வந்து கேம் ஆடும்போது டச் பண்ண சொல்லுவானுங்க. ஸோ அதுக்கு அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்டில் கேமிங் கன்சோலில் நீங்கள் வந்து பாட்டும் கேட்கலாம், படமும் பார்க்கலாம், போர் அடிச்சது அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி ப்ரௌசும் பண்ணலாம். இந்த அளவுக்கு கெத்தான கேமிங் கன்சோல் தான் இது. சரி ஓகே ப்ரோ, இந்த அளவுக்கு மிக பெருசாக இருந்த கேமிங் கன்சோல் அதுக்கப்புறம் ஏன் ப்ரோ ரிலீஸ் பண்ணல, இந்த சுவிட்சில் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஹேண்டல்டு கேமிங் கன்சோலில் இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ரெண்டு விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்று டிவி மோட், அதாவது நீங்கள் வந்து ஒரு கேமிங் கன்சோல் தான் வாங்கணும், எனக்கு கையத்தில் போகலாம் பிடிக்காது அப்படின்னா அப்படியே நீங்கள் ஹோட்டலில் வச்சுட்டு அப்படியே டிவியில் போட்டு விளையாடிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு மொபைலுமே வெளியே திரும்ப போன ப்ரோன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் வந்து கன்சோல் தூக்கிட்டு ரெண்டு பக்கம் ஜாஸ்தியை கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே திரும்ப விளையாடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மோடை தான் வந்து நிண்டெண்டோ இந்த கன்சோலை கொடுத்துருக்காங்க. இந்த நிண்டெண்டோ சுவிட்சுக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸ் இருக்குது. வேறு சொன்னால் அப்படின்னா மேரியோட கேம் சீரிஸ், அப்புறம் வந்து லெஜண்ட் ஆஃப் செல்டா அதோட கேம் சீரிஸ், அப்புறம் வந்து டிடெக்டிவ் பிங்கச்சு, இந்த கேம்லாம் இந்த கேமிங் கன்சோலுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக கூடப்பட்ட கேம்கள். இதில் வந்து என்ன காமன்னா இந்த நிண்டெண்டோ இருக்கானுங்க தெரியுமா, எனக்கு வந்து பயங்கர வந்து பேராசை பிடிச்சவனுங்க. எக்ஸ்க்ளூசிவ் கேம் அப்படின்னா அவனுக்கு கன்சோலை மட்டும்தான் ஆடணும், இது ஓகே. ஆனால் இந்த கேம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கேம்ஸை பற்றி எவனும் பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தானுங்க. அது அப்படின்னா சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்து யூடியூப்பில் இவனுக்கு கன்சோலில் கேம் ஆடி வீடியோ போட்டிங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் கொடுப்பானுங்க. இவர் பெரிய வண்ண இவர் கேம் ஆடினா வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பாரு, அப்போ என் காசை திரும்பி கொடுறான்.
ஸோ இதே மாதிரி அவரெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நல்லது நினச்சி பண்ணிட்டுருந்தாங்க. உண்மைனா பண்ணா இவங்க பண்ண இந்த முட்டாள்தனத்தால் வந்து நம்ம ஊர் மாதிரியே பல நாடுகளில் வந்து ஃபேமஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அமெரிக்கா மாதிரியான சில முக்கிய நகரங்களில் வந்து இந்த கேமிங் கன்சோல் பயங்கர ஃபேமஸ். இது காரணம் என்ன அப்படின்னா, மற்ற கேமிங் கன்சோலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இது ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மி. இந்த ஒரு காரணத்தினாலேயே இது நிண்டெண்டோ ஸ்விட்ச் வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆயிருந்தது. உண்மைனா அப்படின்னா குளோபலாக, அதாவது இது வரைக்கும் வந்த கேமிங் கன்சோல்லையே அதிகமாக வித்த கேமிங் கன்சோலில் இதுதான் வந்து முன்னாள் ஒரு முக்கியமான ஒரு நல்ல கேமிங் கன்சோல் இது. மூன்றாவது இடத்துல பார்க்க போறது PSP, பிளே ஸ்டேஷன் போர்ட்டபிள். பிளே ஸ்டேஷன் சைட்லேருந்து முதல் ஹேண்டல்டு கேமிங் பிசியாக வந்து இதுதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடியே ஒன்று இருக்குது, குட்டியாக இருக்கும். ஆனால் அதை வந்து பெருசாக அவங்க வந்து மெயினாக ஒரு கேமிங் கன்சோலாக அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லலை. அவங்க இதுதான் வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்கிறாங்க. ஆக்சுவலி இந்த நிண்டெண்டோவோட மூக்க உடையணுன்றதுக்காக தான் பிளே ஸ்டேஷன் வேணுன்ற இந்த வேலையை பார்த்தாங்க. ஆச்சு சொல்ஜேஸ், அந்த பிளே ஸ்டேஷனுக்கும் நிண்டெண்டோவுக்கும் வந்து ஒரு ஜென்மகால பகை ஒன்று இருக்குது அப்படின்னு மேடே சொல்லியிருப்பேன். அதை வச்சு ஒரு வீடியோ போட்டுரு, அதுக்காகவே யாருமே அந்த வீடியோ பார்க்கவே இல்லை. அந்த வீடியோ பத்தாயிரத்துக்கு போயிடுச்சு. நான் எதுக்கு அந்த வீடியோ போட்டேன் எனக்கு தெரில. இந்த வீடியோ பார்த்துட்டு மரியாதை பேக வீடியோ பார்க்குறீங்க நீங்கள். டேய் என்னடா இப்படி ஆவாரம் பண்ணுறீங்க? உண்மைனா அப்படின்னா அந்த டைம் இந்த PS1 அந்த PS2 மாதிரியான கேம்ஸை உங்களால் வந்து எந்த ஒரு ஹேண்டல்டு கேமிங் கன்சோல்லையும் ஆட முடியாது. அந்த டைம் மிகப்பெரிய பவர்ஃபுல் ஹேண்டல்டு கேமிங் கன்சோலாக இருந்தது இந்த கேமிங் கன்சோல் தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இதில் ஒரே ஒரு தம்சி தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த அனலாக் இருக்கு இல்லையா, அது ஒன்றே ஒன்றா இருக்கும். உங்களால் வந்து கேரக்டர் மூவ்மெண்ட் பண்ண முடியும், கேமரா திருப்ப முடியாது. அதில் என்ன இருந்தாலும் இந்த கேமிங் கன்சோலுக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட நல்ல கேம்ஸ் தான் இருக்குது. ஏன் எக்ஸ்க்ளூசிவ் கேம்ஸே வந்து இதுக்கு அதிகமாக இருக்குது. உதாரணம் சொன்னால் அப்படின்னா இந்த காட் ஆஃப் வார், கோஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டா, அப்புறம் சைனா ஒலிம்பஸ் இருக்கு இல்லையா, இந்த கேம்ஸ் எல்லாம் இந்த ஹேண்டல்டு கேமிங் கன்சோலுக்காகவே எஸ்டிசைடப்பட்ட கேம்கள் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த ஹேண்டல்டு கேமிங் கன்சோல்லையுமே உங்களால் பாட்டு கேட்டுக்க முடியும், அப்புறம் வந்து படமும் பார்த்துக்க முடியும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இதுக்கு நீங்கள் வந்து இதுக்காக UMD டிஸ்க்கு போடணும். அச்சு சீரியல் சின்ன சைஸில் இருக்கும், அதை போட்டு மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். அதன் பிறகு டெக்னாலஜி வளர வர காலம் போக போக இதுக்குன்ட்டு அடுத்தது விஷயம் விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து காலப்போக சேல்ஸ் அடிவாங்க, புது புது விஷயம் விட்டுட்டு இருந்தாங்க. ஏன் சோனி எக்ஸல் ஃபோன் இருக்கு இல்லையா, அந்த ஃபோனையே வந்து PS மாதிரி விட்டு இருந்தாங்க. என்ன பண்ணாலும் இவங்களால வந்து என்னடா ஜெயிக்கவே முடியல, இல்ல ஜெயிச்சது என்னடா தான். இதை பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த லிங்க வந்து கீ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அப்புறமா ஐ பட்டன்ல தரேன், இல்ல பண்ணா வீடியோ முடியும் போது என்கிட்ட தரேன். அதை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஆலோசி கிடைக்கும். இப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. இரண்டாவது இடத்துல பார்க்க போறது நிண்டெண்டோ கேம் பாய் அட்வான்ஸ். இந்த கேம் பாய் அட்வான்ஸுக்கு முன்னாடி நிண்டெண்டோ வந்து 1994 கேம் பாய் அப்படின்ட்டு ஒரு ஹேண்டல்டு கேமிங் கன்சோலை விட்டுருப்பாங்க. ஹேண்டல்டு கேமிங் கன்சோல்னாலே பயங்கர ஃபேமஸாக இருந்தது இந்த கேம் பாய் தான். இதுக்குன்ட்டு பல கேம்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து ஆக்சரிஸ் இருக்குது. இதெல்லாம் சொன்னால் அப்படின்னா இது ஒரு ஆடனாக ஆட் பண்ணி உங்களால் வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ண முடியும், கேமரா ஃபிக்ஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ அப்படி பிரிண்ட் எடுத்துக்க முடியும். இந்த அளவுக்கு ஆடன் மூலயமா இது அட்வான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நிண்டெண்டோ. ஆக்சுவலி இந்த திருவிழாவில் ஒன்று தெரியுமா, பிரிக் கேம்ஸ் அப்படின்னு விட்டுட்டு தெரியுமா, இந்த இது டெட்ரிக்ஸ் இருக்கும் திருவிழா இருக்கிற மஞ்சளை வச்சுட்டு இருப்பாங்களே, இந்த அது வந்து டூப்ளிகேட்டு ஓகேவா. அது வந்து இதை பார்த்து ஒரு இன்ஃபர்மே உருவாக்கப்பட்டது தான் அந்த பிக் கேம் அப்படின்றது. ஆனால் வந்து ரெண்டுக்கும் வேறு ரெண்டும் கம்ப்ளிகேட்டிங். ஒரிஜினல் கேம் பாய் வந்து போர்ட்ரேட்டில் இருக்கும், இதை வந்து ரீடிசைன் பண்ணி லேண்ட்ஸ்கேப்பில் மாற்றது வந்து இந்த கேமிங் கன்சோலை தான். இது என்ன தான் கேம் பாய் அட்வான்ஸ்ன்ற அந்த பேரை தாங்கி இருந்தாலும் இது முழுக்க முழுக்கவே ஒரு புது கன்சோல் தான். இந்த கேம் பாய் அட்வான்ஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க கலரில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல வந்து 3D பேஸ்டு கேம்ஸை கொண்டு வந்தது இந்த ஹேண்டில்டு கேமிங் கன்சோல் இருந்ததுதான். இந்த ஹேண்டில்டு கேமிங் கன்சோலுமே நிண்டெண்டோவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் தான். என்ன அந்த ஒரிஜினல் கேம் பாய் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு யூனிட் சிக்கல அப்படின்னாலும் பிளே ஸ்டேஷன் போர்ட்டபிள் இருக்கு இல்லையா, அதை விடவே அதிக யூனிட் வித்த கேமிங் கன்சோல் இது. முதலாவது பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமாக பார்க்க வேண்டியது ஹானரபுள் மென்ஷன்ஸ்.
ஹாலர் மென்ஷன்ஸ்ல முதல்ல பார்க்க போறது என்விடியாவோட ஷீல்ட் போர்ட்டபிள். என்விடியா பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும், அங்க வந்து மிகப்பெரிய ஜிபியூ கம்பெனி. அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு கேமிங் கன்சோல் போகணும்னு ஆசை, சமூகப்பட்டதுதான் இந்த கன்சோல். ஆக்சுவலி இந்த ஷீல்டு போர்ட்டபிள் மூலியமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்க பிசில இருந்து இந்த டிவைஸ் குள்ள வந்து நீங்க ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். இது பண்ணலாம. என்விடியா முதல் முறையா கிளவுட் கேமிங் விஷயத்த வந்து இந்த கன்சோல் மூலியமா தான் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்க தான் மொபைல் ட்ரை பண்றாங்க அப்படின்றனாலையும், அந்த டைம் இன்டர்நெட் பெதா ஸ்ட்ராங்க இல்ல அப்படின்றனாலையும் இந்த கன்சோலுக்கு மக்கள் முதல்ல பெரிய வரவேற்பு இல்ல, அவங்களால கிளவுட் கேமிங்க சரியா கொடுக்கவும் முடியல, இன்ட்டே முடியல. அப்போ ட்ரை பண்ணதே பெரிய விஷயம் தான் இருந்துச்சு. இந்த ஒரு காரணத்தினால இந்த என்விடியா ஷீல்டு வந்து கால போல காணாம போயிடுச்சு. அடுத்த கேமிங் கன்சோல் லுக்ரியா எஸ்யூபி கிளாசிக். ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ராப்பரான கேமிங் கன்சோல் கிடையாது, இது ஒரு எமுலேட்டர் தான். இது எதுக்கான எமுலேட்டர் அப்படின்னா, ஃபேமிகாம் அது நேரம் ஓடுறது, அதோட எமுலேட்டர் ஃபார்ம் தான் இது. இதை வந்து நீங்கள் சிங்கிள் பிளேயர் ஆட முடியும், ஜாஸ்தி கனெக்ட் பண்ணி மல்டிப்ளேயர் ஆட முடியும். ஆக்சுவலி மச்சான் பர்த்டேக்கு வந்து இதை கிஃப்டாக கொடுத்தேன். உங்க அக்கா கிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். ஓஹோ, ஃபோன்ல எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த ஹேண்டல் கேம் கன்சோல் பார்த்தீங்க அப்படின்னா, சும்மா பேருக்கு மட்டும் 400 கேம் அப்படின்னு போடாமல் இந்த 400 கேம்ஸுமே வந்து யூனிக்காக இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த ஒரிஜினல் கேம் இருக்கு இல்லையா, இந்த ஃபேமிலி கேமி, அதாவது போட்டுருப்பாடுங்க 10,000 in 1, அப்புறம் வந்து 9999999 in 1 அப்படின்னு போட்டு இருக்கிற கேமே போட்டு வச்சிருப்பாடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஏமாற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை, அது நல்ல விஷயம். முதலாவது இடத்துல பார்க்க போகிறது ஹேண்டில்டு பிசிஸ். ஹேண்டில் பிசி அப்படின்றது ஒரு கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு இல்லை, இந்த கான்செப்டில் ஏகப்பட்ட டிவைசஸ் வந்து இப்போ வந்து மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இதான் சொன்னால் அப்படின்னா 1X Player 2, அப்புறம் அயோனியோ ஹேர், இந்த மாதிரி டிவைசஸ் இருந்தாலும் இதில் ஃபேமஸாக இருக்கிறது ஸ்டீம் டெக் தான். இந்த ஸ்டீம் டெக் பார்த்தீங்க அப்படின்னா வால்வியோட ஒரு அஃபிஷியல் ப்ராடக்ட். இவங்களுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கம்பெனிஸ் ஆண்ட்ராய்டு பிசின்ற கான்செப்டில் பிசி கேம்ஸை விளாட முடியும் அப்படின்ட்டு காமிச்சிருப்பாங்க. இதன் பிறகு தான் வந்து ஐடியா பண்ணி வால்வி வந்து இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. வால்வி கிட்ட தான் ஸ்டீம் இருக்குது அப்படின்றதுனால ஸ்டீமில் இருக்கிற எல்லா கேம்ஸுமே இதுவரை ஆட முடியும். ஸ்டீம் சொன்னவங்களுக்கு தெரிஞ்சுக்கும், இதுக்குள்ளே பிசி கேம்ஸ் ஆட முடியும். என்னடா நிண்டெண்டோ, என்னடா ப்ளே ஸ்டேஷன்ற மாதிரி இதுக்குள்ளே வந்து பிசி கேம்ஸ் எல்லாமே விளையாடிக்கலாம். ஏன் இந்த GTA 5 ஆடலாம், சைபர் பங்க் 2077 ஆடலாம், அசாசின்ஸ் கிரீட் எல்லாம் கேம்ஸே ஆடலாம், ஏன் பழைய பிரின்ஸ் ஆஃப் பெர்ஷியாவே ஆடலாம். பிசி கேம்ஸை பிசியில் ஆடுற மாதிரி ஒரு ஃபுல்ஃபுல்லாக ஆட முடியல அப்படின்னாலும் பிசி கேம்ஸை ஹேண்டில் ஆடுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் தான். சொந்த விதத்தில் இந்த ஸ்டீம் டேக் அப்படின்றதே ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட். பார்த்து இல்லை ப்ராடக்டை 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹேண்டில் பிசி அப்படின்னாலும் கேமிங்காகவே பார்த்து பார்த்து அதோட செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலி வந்து இப்போ 2 தம்ஸ்டிக் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் 2 ட்ராக் பேட் இருக்குது, L1 R1 சுவிட்சஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான சந்திக்கிறேன். போட்றேன், பாய்.